வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1-3 இருக்கக்கூடிய முதல் 3 கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்கள், -80 ஏதோ ஒரு நம்பரை கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்கினா என்ன வருதா? -80 தான் வருதா. அப்போ எந்த நம்பரு? 1 தானே. பாருங்கள், 1. 1 -80 பெருங்க, -80, அதாவது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருங்க, மைனஸ். 80 பெருனா 80. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், -10 எதை கொண்டு பெருக்குனா 20 வரும். சரி, 10 எடுத்துக்கலாம், மைனஸை பிற பார்த்துக்கலாம். 10 எதை கொண்டு பெருக்குனா 20, 2 தானே, 10 2 20. அப்போது 2 கொண்டு நம்ம பெருக்கணும். ஆனால் அங்கே என்ன ஆன்சர் இருக்கு பாருங்கள், ப்ளஸ் இருக்குது. அப்போ இது மைனஸ்னால் இதுவும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், மைனஸாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், -2, மைனஸே மைனஸ் அப்படின்னா ப்ளஸ், ப்ளஸ்னால் போட வேண்டிய அவசியம் இல்லை. 10 2 பேர்னா 20, கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது 3வது பாருங்கள், 100 எதை கொண்டு பெருக்கலாம், -500 வரும். பாருங்கள், 100 எதை கொண்டு பெருக்கலாம், 5 கொண்டு பெருக்கலாமா? 5 கொண்டு பெருக்குனா 100 5 பேர்னா 500 வந்துடும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? மைனஸ் வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கணும்? -5 கொண்டு பெருக்கணும். இது +100, ப்ளஸ்ஸே மைனஸ் பேர்னா மைனஸு, 100 5 பேர்னா 500. முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், 4வது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? -9 இருக்குது. மைனஸ் ஏதோ ஒரு நம்பரை கொண்டு பெருக்கணும். பெருக்கினா என்ன வருமா? -45 வரும். எந்த நம்பரு? 5 தானே. பாருங்கள், 5 +5, இது -9, ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸு, 5 9 45. கரெக்டாக முடிஞ்சிருச்சா? அதுக்கு அடுத்தது 5வது பாருங்கள், எந்த நம்பரை கொண்டு 75 பெருக்குனா 0 வரும். இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பரை கொண்டு என்ன செய்யணும்? 75 பெருக்கணும். ஆனால் ஆன்சர் என்ன வரும்? 0. அதாவது ஒரு நம்பரை நம்ம பெருக்கும்போது 0 வரணும்னா, அப்போ பெருக்கக்கூடிய நம்பர் என்னதான்? 0 தான். பாருங்கள், 0 75 பெருக்கணும், என்ன வந்துடும் நமக்கு? 0 வந்துடும். சரியா? கோடிட்ட இடங்களை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், சரியாக தவறான்னு நம்ம சொல்லணும், சொல்லலாமா? இப்போ பாருங்கள், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ், 15 5 75. ஆன்சர் என்ன? -75. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? +75. அப்போ இது வந்து என்னது? தவறு. எழுதிடலாமா? தவறு. இப்போ பாருங்கள், -100 0 20. பாருங்கள், இது எல்லாமே பெருக்கல் இருக்குது. பெருக்கும்போது 0 வந்துட்டாலே, அதாவது 0 கொண்டு பெருக்கினாலே, அது எந்த நம்பர் தான் சார் முழுசாக என்ன மாறிடும்? 0 மாறிவிடும். பாருங்கள், 0 20 பெருக்கினா 0 தான், 0 -1 பெருக்கினா 0 தான். அப்போ கொடுத்துருக்கிறது சரி, கொடுத்துருக்கக்கூடிய கூற்று சரி. அதுக்கடுத்து இதை பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸே மைனஸும் பெருக்கினா மைனஸு, 8 4 32. ஆன்சர் என்ன? -32. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? +32. இந்த கூட்டு என்னது? தவறு. சரியா? சரியான ஆன்சர் -32. 2வது முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்கள், 3வது, பின்வரும் பெருக்கல் பலனின் எவ்வகை குறியீடு இருக்கும்? பாருங்கள், குறைமுழுக்களின், அதாவது குறைமுழுக்களை 16 தடவை பெருக்க போகிறோம். அதாவது 16 குறைமுழுவை நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்கும். என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், 16 என்ன என்ன? இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண் வந்தாலே நமக்கு என்ன தான் வரும்? மிகை தான் கிடைக்கும். அதாவது ப்ளஸ், அதாவது மிகை. என்ன ப்ராக்கெட்டில் எழுதிக்க, மிகை தான் கிடைக்கும். என்ன இருக்குது? இந்த குறைமுழுக்களின் எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் என்ன வரும் நமக்கு? ப்ளஸ் வரும், மிகை வரும். அதே இது ஒற்றைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். இங்கே பாருங்கள், குறைமுழுக்களின் 29 முறை பெருக்க போகிறோம். அப்போ 29 என்ன எண்ணு? ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணை என்ன வரும்? குறை எண் தான் வரும். அப்போ பாருங்கள், மைனஸ் தான் நமக்கு ஆன்சர். அப்போ மைனஸ் என்ன அர்த்தம்? குறைன்னு அர்த்தம். ஏதோ ஒன்று போட்டுக்கங்க. இந்த மாதிரி மிகை குறைன்னு எழுதினா சரி, அப்போ ப்ளஸ் மைனஸ் எழுதினா சரி. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது குறைமுழுக்களோட எண்ணிக்கை இரட்டைப்படை எண்ணில் இருந்துச்சுன்னா ப்ளஸ், ஒற்றைப்படை எண்ணில் இருந்துச்சுன்னா மைனஸ். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.